புனர்வாழ்வின் போது முன்னாள் போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்ததோடு புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளி ஒருவரும் இது தொடர்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். புனர்வாழ்வின் போது முன்னாள் போராளிகளுக்கு ஏற்றப்பட்ட தடுப்பூசியில் வேறு ரசாயனங்கள் கலந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும், ஆகவே புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகியுள்ள முன்னாள் போராளிகளுக்கு வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற அரசியல் கைதிகளுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தில் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னவும் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளை நல்வழிப்படுத்துவதாக சொல்லி தடுத்து வைத்திருந்ததோடு அவர்களை விடுதலை செய்யும் போது விச ஊசி ஏற்றியா விடுதலை செய்கின்றார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. காரணம், சிலர் எவ்வித காரணங்களும் இன்றி உயிரிழப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனாலேயே இந்த சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே அவ்வாறான தவறுகள் சிறைச்சாலைக்குள் நடைபெறுகின்றதா என்பது தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசாங்கத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தோம். எவராவது ஒருவர் சிறைச்சாலைக்குள் வைத்து விஷம் கொடுத்து படுகொலை செய்யப்படுவாராயின் அது மிகப்பெரிய குற்றமாகும். அது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு எவ்வித தாமதமும் இருக்கக்கூடாது. இதனை ஆராய்வதற்கு வெளிநாட்டவர்கள் தேவையில்லை. உள்நாட்டிலேயே இதனை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதனை உடனடியாக மேற்கொள்ளுமாறு கேட்கின்றோம். வெளிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்கு மைத்திரிபால சிறிசேனவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணங்கியுள்ளனர். நாங்கள் வழங்கிய ஒத்துழைப்பின் ஊடாகவே அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. எங்களுக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்க உரிமையுள்ளது. ஆகவே இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நல்லாட்சி அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுமென நாம் நம்புகின்றோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்.